வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூயர்ஸ். நம்ம பார்த்துட்டுருக்கிறது 11th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 4வது லெசன் பார்த்துட்டுருக்குறோம். 4வது லெசனோட பேர் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள். இந்த லெசன் இன்றைக்கி நம்ம ஒரு விருப்பம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்புழுவின் பெண் இனப்பெருக்க மண்டலம். வாங்க உள்ள தலைப்புக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குற தலைப்பு மண்புழுவின் பெண் இனப்பெருக்க மண்டலம், சரிங்களா? ஃபீமேல் ரீப்ரொடியூஸ் சிஸ்டம்னு ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ மண்புழுவின் பெண் இனப்பெருக்க மண்டலம். ஸோ இந்த பெண் இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிற அந்த அமைப்பில் ஓர் இணை அண்டகங்கள் காணப்படுகிறது. ஓர் இணை அப்படின்னா ஒரு ஜோடி அண்டகங்கள். அந்த அண்டகங்கள் என்பது முட்டை அணுக்களை, கருமுட்டைகளை உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்புகள். கருமுட்டைகளானது அண்டகங்களிலிருந்து தான் உற்பத்தியாகிறது. ஆக மண்புழுவின் பெண் இனப்பெருக்க மண்டலம் என்பது ஒரு இணை அண்டகங்களால் ஆனது. ஸோ இந்த பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் உள்ள அண்டகங்களானது 13வது கண்டத்தில் அமைந்துள்ளது. மண்புழுவின் 13வது கண்டத்தில் பெண் இனப்பெருக்க மண்டலம் உள்ளது. ஒவ்வொரு அண்டகமும், அந்த முட்டையணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு அண்டகமும் விரல் போன்ற நீட்சிகளை கொண்டுள்ளது. இது நம்மளுக்கு தெரியணும், சரிங்களா? விரல் போன்ற நீட்சிகளை கொண்டுள்ளது. ஸோ அந்த விரல் போன்ற நீட்சியில் நீள் வரிசையில், அந்த விரல் போன்ற நீட்சியில் நீள் வரிசையில், லீனியர் சீரீஸ்னு இங்கிலீஷ் சொல்லு, நீள் வரிசையில் அண்டணுக்கள் உள்ளன. அண்டணுக்கள்னால் முட்டை அணுக்கள் உள்ளன. ஸோ இரண்டு அண்டகங்களுக்கு, அந்த அண்டகத்தில் விரல் போன்ற நீட்சி இருக்குது. அந்த விரல் போன்ற நீட்சியில் நீள் வரிசையில் அண்டணுக்கள் அமைந்துள்ளது. இந்த அண்டகம் இருக்கு இல்லைங்களா, முட்டையணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய அண்டகத்தின் அடிப்பகுதியில் அண்டக புனல்களானது நீண்டு அண்டநாளமாக மாறியுள்ளது. அண்டகத்தினுடைய கீழ்ப்பகுதியில், அண்டகத்தின் அடியில் அண்டக புனல் நீண்டு அண்டநாளமாக மாறியுள்ளது. ஆக அண்டகத்தின் அடிப்பகுதியில் கீழே அண்டக புனல் என்ற அமைப்பு இருக்கிறது. அந்த அண்டக புனல் சற்று நீண்டு அண்டநாளமாக, அண்டநாளத்துக்குன்னு சொல்லுவோம், அல்லது ஓவேரியன் நாளன்னு சொல்ல அண்டநாளனாக மாறியுள்ளது. ஸோ இரு பக்கமும் உள்ள அண்டநாளங்கள் வயிற்றுப்புற பகுதியில் ஒன்று சேர்ந்து 14வது கண்டத்தில் ஒற்றை மைய பெண் இனப்பெருக்க துளையின் வழியே திறக்கிறது, சரிங்களா? அப்போ ரெண்டு பக்கமே அண்டநாளங்கள் வயிற்றுப்புறத்தில் இருக்குது. வயிற்றுப்புற பகுதியில் இரண்டு பக்கத்திலும் அண்டநாளங்கள் காணப்படுகிறது. இந்த அண்டநாளங்கள் ஒன்று சேர்ந்து 14வது கண்டத்தில் அண்டநாளங்கள் ஒன்று சேர்ந்து 14வது கண்டத்தில் காணப்படக்கூடிய ஒற்றை மைய பெண் இனப்பெருக்க துளையின் வழியே வெளியே திறக்கிறது. ஒற்றை மைய இனப்பெருக்க துளையின் வழியே வெளியே திறக்கிறது. யார்? அந்த அண்டநாளங்கள். 14வது கண்டத்தில் தான் அந்த இனப்பெருக்க துளை இருக்கிறது. ஒற்றை மைய இனப்பெருக்க துளை இருக்குது 14வது கண்டத்தில். அந்த கண்டத்தில் ஸோ அந்த அண்டநாளங்களானது இணைந்து திறக்கின்றது. இப்போ 7வது 8வது 9வது கண்டங்களில் கண்டத்திற்கு ஒரு இணை வீதம் 3 இணை விந்து கொள்பைகள் காணப்படுகிறது, சரிங்களா? அடுத்த ஒரு சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா விந்து கொள்பைகள். இது தெரியணும், விந்து கொள்பைகள். இந்த விந்து கொள்பைகள் மண்புழுவில் 3 சோடிகளாக உள்ளது. ஒரு கண்டத்துக்கு ஒரு சோடி, அடுத்த கண்டத்துக்கு ஒரு சோடி, அடுத்த கண்டத்துக்கு ஒரு சோடி, 3 சோடியாக இருக்குது. ஒரு ஜோடினா 2 உருப்படிகளை ஒரு ஜோடின்னு சொல்லுவோம், அல்லது அதாவது இணைன்னு சொல்லுவோம். ஒரு இணை அல்லது ஒரு சோடின்னு சொல்லுவோம், சரி? அந்த ஒவ்வொரு சோடியாக இருக்கு இல்லைங்களா, எந்தெந்த கண்டத்தில் அந்த ஒவ்வொரு சோடி இருக்குதுன்னா 7வது கண்டம், 8வது கண்டம், 9வது கண்டம். 7வது சோடியில் ஒரு சோடி விந்து கொள்பை, 8வது கண்டத்தில் ஒரு சோடி விந்து கொள்பை, 9வது கண்டத்தில் ஒரு சோடி விந்து கொள்பை என்ற அமைப்பில் ஒரு கண்டத்திற்கு ஒரு சோடி வீதம் காணப்படுகிறது. இது விந்து கொள்பைகள், ஸ்பெர்மத்திகான்னு சொல்லும். சரி, இந்த ஸ்பெர்மத்திகா அப்படிங்கிற விந்து கொள்பைகள் மண்புழுவில் வெளிப்பக்கத்தில் திறக்குது.
ஏதோ சில கண்டங்களுக்கு இடையில், வெளிப்புறத்தில் சில கண்டங்களுக்கு இடையில் திறக்குது. காணப்படுறது ஒரு குறிப்பிட்ட கண்டம், ஆனால் அது திறக்கிறது வெவ்வேறு கண்டம், ரெண்டு கண்டங்களுக்கு இடையில் திறக்குது. எந்தெந்த கண்டம் பார்த்தீங்கன்னா, சரிங்களா, ஆறாவது ஏழாவது கண்டங்களுக்கு இடையே அந்த முதல் ஜோடி திறக்குது, ஏழாவது எட்டாவது கண்டங்களுக்கு இடையே அடுத்த ஜோடி திறக்குது, அதற்கடுத்தது எட்டாவது ஒன்பதாவது கண்டங்களுக்கு இடையே அடுத்த ஜோடி திறக்குது. முதல் ஜோடி ஆறாவது ஏழாவது கண்டங்களுக்கு இடையே வெளிப்புறத்தில் திறக்குது, அடுத்த ஜோடி ஏழாவது ஏழாவது எட்டாவது கண்டங்களுக்கு இடையே வெளிப்புறத்தில் திறக்குது, அந்த கடைசி ஜோடி எட்டாவது ஒன்பதாவது கண்டங்களுக்கு இடையே வெளிப்புறத்தில் திறக்கிறது. அது மெயினாக வயிற்றுப்புறத்தில், மண்புழுவின் வயிற்றுப்புறத்தில் ஏழாவது எட்டாவது ஆறாவது ஏழாவது கண்டங்களுக்கு இடையில் ஒரு ஜோடி, ஏழாவது எட்டாவது கண்டங்களுக்கு இடையே ஒரு ஜோடி, எட்டாவது ஒன்பதாவது கண்டங்களுக்கு இடையே ஒரு ஜோடியாக வெளியே திறக்கின்றது. இது அந்த விந்து கொள்பையினுடைய வெளிப்புற திறப்புகள். இப்போ கலவியின் போது இந்த துளைகள் வழியாக விந்தணுக்கள் சேகரிக்கப்படுகிறது. இப்போ ரெண்டு மண்புழு இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் போது அந்த ஒரு மண்புழு அனுப்பக்கூடிய விந்தணுக்கள் அந்த விந்து கொள்பையில் சேகரித்து வைக்கப்படுகிறது. எப்போ இனப்பெருக்கத்தின் போது, இனப்பெருக்கத்தின் போது ஒரு மண்புழு தரக்கூடிய விந்தணுக்கள் அடுத்த மண்புழுவினுடைய விந்து கொள்பையில் சேகரமாகிறது, சேகரித்து வைக்கப்பட்டு சேமித்து வைக்கப்படுகிறது. இது நம்மளுக்கு தெரியணும். கூடவே கலவியின் போது, அதாவது இனப்பெருக்கத்தின் போது இரண்டு புழுக்களுக்கு இடையே விந்தணுக்கள் பரிமாறி கொள்ளப்படுகிறது. ஒரு புழுவிலிருந்து மற்றொரு புழுக்கு, அதாவது இனப்பெருக்கத்தில் ரெண்டு மண்புழு இணையது இல்லைங்களா, அப்போ ஒரு புழுவிலிருந்து இன்னொரு புழுவுக்கு விந்தணுக்கள் கொடுக்கப்படுகிறது. அதே இந்த மண்புழுவிலிருந்து இன்னொரு மண்புழுவுக்கு, அதனோட இடத்துல மற்றொரு மண்புழுவுக்கு விந்தணுக்கள் கொடுக்கப்படுகிறது. இப்படி மாறி மாறி கொடுக்கப்படுகிறது. ஸோ இப்போ எப்படி இணையதுன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு மண்புழுக்களும் தலைகளை எதிரெதிர் முனைகளை வைத்தவாறு ஒரு புழுவின் ஆண் இனப்பெருக்க துளை வழியே வரும் விந்தணுக்களானது அடுத்த புழுவின் விந்து கொள்பைக்கு செல்லும் வகையில் அமைந்துள்ளது. அடுத்த விந்து கொள்பைக்கு செல்லும் நிலது. இப்போ எப்படி அணைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மண்புழு, இது தலைப்பகுதி, இது பின்பகுதி. அடுத்த மண்புழு பார்த்தீங்கன்னா இப்படி ரிவர்ஸில் அணையும் டைரெக்டாக, இது பின்பகுதி, இது முன்பகுதி, அதாவது தலைப்பகுதின்னு சொல்லி இப்படி அணையுது. அப்போ ஒரு இப்போ இந்த மண்புழு விந்தணுக்களை வழங்குச்சுன்னா இந்த மண்புழுவினுடைய விந்து கொள்பையில் போய் சேகரமாயிருக்கு. ஸோ இந்த விந்தணு வழங்கக்கூடிய, இந்த மண்புழு வழங்கக்கூடிய விந்தணுக்கள் ஸோ இந்த மண்புழுவினுடைய விந்து கொள்பையில் சேரமாது. ஆக தலைகள் எதிரெதிர் திசையில் வைக்கப்பட்டு அந்த விந்தணுக்கள் ஒரு மண்புழுவிலிருந்து இன்னொரு மண்புழுவுக்கு கொடுக்கப்பட்டு அந்த வாங்கிய விந்தணுக்கள் விந்து கொள்பையில் சேகரமாகிறது. ஆக ஒரு புழுவின் ஆண் இனப்பெருக்க துளை வெளியே வருகின்ற விந்தணுக்கள் அடுத்த புழுவின் விந்து கொள்பையில் சேகரமாகிறது. ஸோ பின்னர் விந்தணுக்கள் பரிமாறி கொள்ளப்படுகின்றன. ஸோ அப்படி விந்தணுக்கள் ஒன்றுக்கொன்று பரிமாறி கொள்ளப்படுகின்றன. ஸோ அதற்கடுத்து கிளைட்டெல்லத்தில் காணப்படுகின்ற சுரப்பி செல்களினால், மண்புழுவில் 14-17 கண்டங்களை கிளைட்டெல்லன்னு சொல்லுவோம். அந்த கிளைட்டெல்லத்தில் சுரப்பு செல்கள் இருக்குது. அந்த சுரப்பு செல்களினால் கட்டப்படுகின்ற, சுரக்கப்படுகின்ற கருமுட்டை கூட்டினுள், அந்த கருமுட்டை கூட்டில் முதிர்ந்த விந்தணு, அண்டணு மற்றும் முதிர்ந்த விந்தணு அதுக்களை வந்து கொட்டப்படுகிறது. சரிங்களா? ஸோ கிளைட்டெல்லத்தில், சரிங்களா, கிளைட்டெல்லத்தினால் கிளைட்டெல்லத்தில் வந்து சுரப்பி செல்கள்னு ஒரு செல்கள் இருக்குது. அந்த செல்கள் கருமுட்டை கூட்டு உற்பத்தி பண்ணுது. அப்போ அந்த கருமுட்டை கூட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு விந்தணுக்கள் சேகரமாது, கூடவே அண்டணுவும் சேகரமாது. அந்த அண்டணு வந்து தனியாக வராது, அந்த அண்டணு வந்து ஒரு ஊட்ட திரவத்துக்குள்ளே இருக்கும். சரிங்களா? அந்த ஊட்ட திரவத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அண்டணுவும் அங்கே வந்து கருமுட்டை கூட்டில் கொட்டப்படுகிறது அல்லது கொடுக்கப்படுகிறது. ஆக கருமுட்டை கூட்டில் முதிர்ந்த விந்தணுவும்
அண்டணு மற்றும் ஊட்ட திரவம் ஆகியவைகளால் சேர்க்கப்படுகின்றது. அப்போ எல்லாமே கருமுட்டை கோட்டில் விந்தணுவும் இணைந்து அண்டணும் இணைகிறது. அதற்கடுத்து விந்தணு அண்டணு இணைஞ்சதுக்கு பின்னாடி கருவுறுதல் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து வளர்ச்சியும் நடைபெறுகிறது. கடைசியில் வளர்ச்சியின் விளைவாக இளம் உயிரிகள் தோற்றுவிக்கப்படுகிறது, இளம் மண்புழுக்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. ஸோ அந்த விடப்படுகிற கருமுட்டை கூட்டினுள்ளேயே நடைபெறுகிறது. அப்போது இதுக்கு முன்னாடி என்னாதுன்னா கருவுறுதல் நடைபெறுகிறது. ஸோ உள்ள கருவுறுதல் நடித்த வளர்ச்சி நடைபெறுகிறது. இறுதியில் வளர்ச்சி நடந்த பின் அந்த கருமுட்டை காடு கருமுட்டை கூடானது ஸோ நிலத்தில் விடப்படுகிறது, மண்ணில் விடப்படுகிறது. ஸோ இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு பிறகு புதிய இளைய மண்புழுக்கள் கருமுட்டை கூட்டிலிருந்து வெளியேறின. இரண்டுலேருந்து மூன்று வாரங்கள் ஆகணும். இரண்டு மூன்று வாரங்களுக்கு பிறகு கருமுட்டை கூட்டில் இருக்கக்கூடிய அந்த இளம் மண்புழுக்கள் வெளியே வருகின்றன. ஸோ மண்புழுவின் வளர்ச்சியின் போது இடைநிலை உயிரிகள் இல்லாததால் இது நேர்முக வளர்ச்சி ஆகும். அப்போ மண்புழுனுடைய வளர்ச்சியில் இடைநிலை புழுக்கள் எதுவுமே இல்லை. மண்புழு குட்டி மண்புழு பிறக்குது, அப்படியே பெரிய மண்புழுவாக மாறுது. இடையில புழுக்கள் இல்லை. இதை வந்து நேரடி வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, வாங்க படத்துக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது லாம்பிட்டோ மாருதியனுடைய இனப்பெருக்க மண்டலம் பார்த்துட்ருக்குறேன். சரிங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு பெண் இனப்பெருக்க மண்டலம். இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இந்த அவுட்லைனை கன்ஃபார்மாக நீங்கள் என்ன பண்ணணும், போடணும். இந்த அவுட்லைன் உறுதியாக போடணும். இந்த மேலே கூடிய அந்த வெளிப்புற அமைப்பை கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணணும், போடணும். போட்டுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும். ஸோ அந்த அமைப்புகளை பற்றி நீங்கள் விளக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த விந்து கொழுப்பைங்கிற அமைப்பு மூன்று ஜோடி இருக்குது பார். ஏழாவது கண்டத்தில் ஒரு சோடி, எட்டாவது கண்டத்தில் ஒரு சோடி, ஒன்பதாவது கண்டம் மூன்று சோடி இருக்குதுல்ல, ஏழு எட்டு ஒன்பது கண்டங்களில் மூன்று சோடிகளை. ஸோ அந்த விந்து கொழுப்பைகள் இருக்குது. அதுக்கடுத்தது நம்ம வந்து என்னத்தை பார்க்கணும், அண்டகம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் அண்டகம். பெண் என்ன பார்க்கணும், அண்டகம் பார்க்கணும். அண்டகம் அண்டநாளம். சரிங்களா? ஸோ விந்து கொந்து விந்து கொழுப்பையில் விந்தணுக்கள் சேகரமாகிறது. அதற்கடுத்து அண்டகத்துக்கு வந்து அண்டநாளத்தில் வந்து அந்த இனப்பெருக்கம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. சரிங்களா? ஸோ இந்த படம் போடணும் கட்டாயமாக. ஸோ ஆண் இனப்பெருக்க மண்டலம் சம்மந்தமான அந்த வரைபடங்களை இந்த படத்தில் போட தேவையில்லை. பெண்ணின பெருக்க மண்டலம் என்னென்ன இருக்குதோ ஸோ அதை மட்டும் வெளிப்படுத்துங்க. ஸோ அதற்கடுத்து இன்னொரு பகுதி இருக்குது. அதாவது மண்புழுவில் இழப்பு மீட்டல் நிகழ்ச்சி நடத்தலாம். அதாவது மண்புழுவில் அனைத்து முக்கிய உறுப்புகளும் இருபதாவது கண்டங்களில் அமைந்துள்ளன. மண்புழுவில் மிக முக்கியமான உறுப்புகள் எல்லாமே இருபதாவது கண்டத்திற்கு உள்பகுதியிலே அமைஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு 20 கண்டத்துக்குள்ளே எல்லாம் வந்துருச்சு. ஸோ 20வது கண்டத்திற்கு பின் மண்புழுவை நீங்கள் வெட்டினால் முன்பகுதியானது, வெட்டப்பட்ட பகுதியின் முன்பகுதி, சரிங்களா, பின்பகுதியை புதிதாக உருவாக்கி கொள்ளும். வெட்டப்பட்ட பின்பகுதி சில நாட்களில் சேர்ந்துவிடும். ஏன்னா முதல் 20 கண்டத்திற்குள்ளேயே எல்லா முக்கிய உறுப்புகளும் இருக்கிறனால. ஸோ அதை கட் பண்ணிங்கன்னா அந்த 20 கண்டங்களை கொண்ட முன்பகுதி இழந்த பின்பகுதி உருவாக்கும். ஆனால் அந்த வெட்டுண்ட பின்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதாவது உறுப்புகள் இல்லாத வெட்டியாக இருக்கக்கூடிய பின்பகுதி, அது செதஞ்சிரும். இது மிக முக்கியமான பகுதி. ஓகே. ஸோ தேங்க்யூ. கீப் வாட்சிங். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தேங்க்யூ.